हेलो एवरीवन वेलकम टू अवर चैनल इन द वीडियो ला मैथ्स बेसिक आना सैंपल क्वेश्चन पेपर ला सेक्शन सी वंदे नंबर इन द वीडियो ला डिस्कस पना पोरो सो सेक्शन सी पोरते वरा फुल में वंदे केस स्टडी बेस्ड क्वेश्चंस दा वंदे वरो मत्त वंदे 10 क्वेश्चंस रुको इन द 10 क्वेश्चंस लंदे एनी 8 क्वेश्चंस वंदे निंगे अटेम्प्ट पना पोदो सो फर्स्ट केस स्टडी वंदे नंबर पाकला The Pacific Ring of Fire is a major area in the basin of the Pacific Ocean where many earthquakes and volcanic eruptions occur. In a large horseshoe shape, it is associated with a nearly continuous series of oceanic trenches, volcanic arcs and volcanic belts and plate movements. So, in the பேரவும் வந்து நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த கிராஃபில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த கிராஃபில் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் சம் கண்ட்ரீஸ் இந்த பசிஃபிக் ரிங்ஸ் ஆஃப் ஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து பார்க்கலாம் இங்கே ஸோ ஏ வந்து என்ன வரும் 1,4 வந்து நம்மளுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பி பார்க்கலாம் இப்போ பி பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஆக்சஸில் வந்து 4 இருக்குது ஒய் ஆக்சஸ் வந்து 0 இருக்குது ஸோ 4,0 நெக்ஸ்ட்டு வந்து சி சியில் வந்து என்ன இருக்குது எக்ஸ் ஆக்சஸில் வந்து 7 இருக்குது ஒய் ஆக்சஸில் வந்து 1 வந்து இருக்குது டி பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ டி பாயிண்ட்டில் வந்து எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து 3 அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து 5 ஸோ 3,5 வந்து நம்மளுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் எம் ஸோ எம் பாயிண்ட் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சஸ்க்கு நேராக என்ன இருக்குது 2 இருக்குது அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு நேராக 3 வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த 41லேருந்து சம் நம்பர் 45 வரைக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சம் நம்பர் 41 வந்து பார்க்கலாம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் கண்ட்ரி ஏ அண்ட் கண்ட்ரி பி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்க கண்ட்ரி ஏக்கும் கண்ட்ரி பிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 41 கண்ட்ரி ஏ அண்ட் கண்ட்ரி பின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாயிண்ட் ஏக்கு நம்ம என்னென்னலாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 1,4 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாயிண்ட் பிக்கு வந்து 4,0 வந்து மார்க் பண்ணியிருக்கோம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் இது வந்து நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் டூ இருக்கிற இடத்துல 4-1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0-4 த ஹோல் ஸ்கொயர் வந்து இருக்கும் ஸோ அப்போ வந்து என்ன வரும் 4-1 3 ஸ்கொயர் வந்து இருக்கும் -4 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் -4 த ஹோல் ஸ்கொயர் வந்து 16 அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும் விச் இஸ் 5 யூனிட்ஸ் ஸோ நம்மளுக்கு சம் நம்பர் 41 ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 5 யூனிட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 42 வந்து பார்க்கலாம் ஃபைண்ட் அ ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் த பாயிண்ட்ஸ் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி சி அண்ட் கண்ட்ரி டி ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சச் தட் த பாயிண்ட் எக்ஸ் கம்மா ஒய் ஸோ கண்ட்ரி சி இருக்குது அதே மாதிரி கண்ட்ரி டி வந்து இருக்குது தட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தட் இஸ் ரெண்டுமே வந்து என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அதை தான் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணோம் இப்போ சிக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் வரும் 7,1 வந்து வரும் டிக்கு வந்து 3,5 இதை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கண்ட்ரியுமே அப்போ வந்து எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அகெயின் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம
கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எழுதணும், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு வச்சுட்டு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ, அது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டில் வந்து இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் செவன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் செவன் த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அப்படியே வந்து இந்த ஃபார்முலாவில் ஒன்று ஒன்றுத்தையும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி நயன் ப்ளஸ் இப்போ இது ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் வந்து வரும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நயன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டென் ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வரும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும், ஒய் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கமாக வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ தட் வந்து நம்ம ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ என்ன இருக்குது, மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் வந்து இருக்குது, இங்கே இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது, மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் டூ ஒய் இருக்குது, இந்த மைனஸ் டென் ஒய் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டென் ஒய் ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் வந்து இருக்குது, ஸோ ப்ளஸ் ஃபிஃப்டி வரும். இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ப்ளஸ் நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு தேர்ட்டி ஃபோர் வந்து கிடைக்கும். மைனஸ் தேர்ட்டி ஃபோர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் வந்து என்ன வரும், மைனஸ் எயிட் எக்ஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் எயிட் எக்ஸ் வந்து கிடைக்கும். மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் எயிட் ஒய் வந்து வரும். இது ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பண்ணும்போது ப்ளஸ் சிக்ஸ்டீன் வந்து வரும், ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம எப்போவுமே வந்து ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து மைனஸ் சைன் இருந்தால் நம்ம மைனஸ் சைனை காமனாக வெளியில் எடுத்து அந்த மைனஸ் சைன் வராமல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன வரும், எயிட் எக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. அகெயின் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே எயிட் வந்து காமனாக இருக்குது. ஸோ எயிட்டை வெளியில் எடுக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இந்த எயிட் வந்து இந்த பக்கம் வரும்போது ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டூ தான் வந்து நம்மளோட equation. So x minus y equal to 2 which is option A. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம் நம்பர் 43 வந்து பார்க்கலாம். 43ல த ஃபால்ட் லைன் 3x plus y minus 9 equal to 0 divides the line joining the country P of 1,3 and Q of 2,7 internally in the ratio அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷியோ அப்படின்னு க்வெஷ்சனில் வந்தாவே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செக்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி பி அண்ட் கண்ட்ரி கியூ. கண்ட்ரி பியோட பாயிண்ட்ஸ் வந்து 1,3 அண்ட் கண்ட்ரி கியூ வந்து 2,7. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியும் ஜாயின் பண்ணுற இந்த லைன் வந்து டிவைட் பண்ணுது எதுனா, இன்னொரு லைன் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x plus y minus 9 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரேஷியோவில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னலி இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ அப்படின்னாவே வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், கேஎஸ் டு ஒன் கேன்னு எடுத்துக்கிறோம். ரேஷியோ வந்து என்ன எடுத்துக்கிறோம், எம் ஒன் வந்து கேன்னு எடுத்துக்கிறோம், எம் டூ வந்து ஒன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது வந்து எக்ஸ் டூ ஒய் டூ. அப்படியே வந்து செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் எம் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் எம் டூ எக்ஸ் ஒன் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. எம் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எம் டூ ஒய் ஒன் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ.
இப்போ வந்து நமக்கு தெரியும் m1 வந்து k னு m2 வந்து 1 னு தெரியும் அப்படியே வந்து values வந்து substitute பண்ணோம் x1, y1 வந்து 1, 3 and x2, y2 வந்து 2, 7 சோ ஃபார்முலால values substitute பண்ண வேண்டியதா இப்போ k into 2 plus 1 into 1 வரும் கீழ வந்து k plus 1 வந்து வரும் கமா k into 7 प्लस वन इंटू थ्री वो डिवाइडेड बाय के प्लस वन वो दट इज एम प्लस वन इप्पो टू के प्लस वन बाय के प्लस वन एंड सेवन के प्लस थ्री बाय के प्लस वन वो इत व नम्बर पी ऑफ एक्स कमा वाई अब एमोद नम्बर टू के प्लस वन बाय के प्लस वन एंड सेवन के प्लस थ्री बाय के प्लस वन वो सो एक्स इक्वेशन वैक्सो अभी नम्बर पड़नों अब कुछ ईक्वेशन एक्स इतल वैल्यू सब्स्टिट्यूट पड़ो वैक्सल वैल्यू सब्स्टिट्यूट पड़ो ईक्वेशन वो थ्री एक्स प्लस वै माइनस नयन ईक्वल टू जीरो अब थ्री इंटू टू के प्लस वन बै के प्लस वन माइनस सेवन के प्लस थ्री बै k plus 1 minus 9 equal to 0 இது வந்து 3 வந்து x க்கு மட்டும் தான் வந்து வரும் இது y க்கு வந்து நமக்கு வராது ஸோ இப்படி தான் வரும் x இருக்கிற இடத்துல நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் y இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன் minus 9 வந்து கான்ஸ்டன்ட் இப்போ வந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம் இப்போ 6k plus 3 by k plus 1 வந்து வரும் நம்ம 3-ய உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது plus 7k plus 3 by k plus 1 வந்து வரும் equal to 9 நான் வந்து 9 வந்து minus 9-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன் சோ equal to plus 9 ஆயிடும் சோ இப்போ k plus 1 வந்து காமனா இருக்கு அப்ப வந்து k plus 1 எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் 6k plus 3 plus 7k प्लस थ्री ईक्वल टू नयन इत के प्लस वन ना क्रॉस मल्टिप्ले पड़ी इत पक सिक्स के प्लस थ्री प्लस सेवन के प्लस थ्री ईक्वल टू नयन इंटू के प्लस वन सो फर्स्ट मल्टिप्ले पड़ा सिक्स के प्लस थ्री प्लस सेवन के प्लस थ्री ईक्वल टू नयन के प्लस नयन के टर्म्स एल्लाथिया नम्म ओन्ना कोंडु वरलाम सो 6k प्लस 7k वंदु 13k 9k इंद पक्कम वरुम्बोधु माइनस 9k आयिडुम 9 माइनस प्लस 3 एन्ना आगुम माइनस 6 இங்க வந்து 6 ஆ இருக்கும் இந்த பக்கம் வரும்போது -6 ஆ ஆயிடும் சோ 13k -9k வந்து நமக்கு 4k வரும் equal to 3 வந்து கிடைக்கும் சோ k equal to 3 by 4 இப்போ வந்து நம்ம என்ன ரேஷியோல எடுத்துறோம் k is to 1 ரேஷியோல எடுத்துறோம் சோ 3 by 4 is to 1 அப்படினு வரும்போது நமக்கு என்ன ரேஷியோ வரும் 3 is to 4 ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும் So answer வந்து option A இப்போ next வந்து நம்ம sum number 44 வந்து பார்க்கலாம் the distance of the country M from the x axis is அப்படினு கேட்டிருக்காங்க so first வந்து country M வந்து சொல்லிருக்காங்க country M ஓட points வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ sum number 44 so country M ஓட points வந்து 2, 3 from the x axis அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப from the x axis அப்படினும்போது x, 0 வந்து நமக்கு வரும் சோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணவே வேண்டாம் நம்ம அப்படியே வந்து கண்டுபிடிக்கலாம் எப்படினா இப்போ வந்து graphல நம்ம first வந்து plot பண்ணிக்கலாம் சோ இங்க என்ன இருக்கு 1 2 3 4 அதே மாதிரி இங்க 1 2 and 3 சோ இப்போ m ஓட பாயிண்ட் வந்து x axisல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படினு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் m பாயிண்ட் தட் இஸ் 2 and 3 அப்ப வந்து இங்கே வரும் சோ இந்த இடத்துல வந்து நமக்கு m ஓட பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து வரும் x axisல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப இதுதான் வந்து நம்மளோட x axis இது வந்து நம்மளோட y axis சோ x axisல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த m பாயிண்ட் அப்படினு கேட்டிருக்காங்க சோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும் சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாக்கும்போது நமக்கு என்ன இருக்கு 3 சோ 3 தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அப்ப வந்து ஆப்ஷன்
சி தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லா சம்முமே வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியும் வந்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம் நம்பர் 45 வந்து பார்க்கலாம். வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி லையிங் ஆன் த மிட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரி ஏ அண்ட் கண்ட்ரி டி? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரி ஏக்கும் கண்ட்ரி டிக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு கண்ட்ரியோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் நம்பர் 45ல் என்ன சொல்லியிருக்காங்க, கண்ட்ரி ஏ இருக்குது, கண்ட்ரி பி இருக்குது. இந்த கண்ட்ரி ஏக்கும் கண்ட்ரி பிக்கும் மிட் பாயிண்டில் ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியோட கோஆர்டினேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஏயோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் 1,4 கோஆர்டினேட்ஸ், இது வந்து 3,5. மிட் பாயிண்ட் கேட்கும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். x1 + x2 / 2, y1 + y2 / 2. அப்படியே வந்து x1 y1 x2 y2 வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 + 3 / 2 / 4 + 5 / 2 வந்து வரும். தட் இஸ் 4 / 2 / 9 / 2, தட் இஸ் ஈக்குவல் டு 2 / 9 / 2. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா 2 / 9 / 2, விச் இஸ் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் ஸ்டடி 2 வந்து பார்க்கலாம், ரோலர் கோஸ்டர் பாலினாமியல்ஸ். ஸோ 46 சம்லேருந்து 50 வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, பாலினாமியல் பேஸ்டு சம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. தட் இஸ் கே ஸ்டடி 2. இப்போது நம்ம வந்து 46th க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். இஃப் த ரோலர் கோஸ்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் கிராஃப் ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ், தென் த டைப் ஆஃப் த பாலினாமியல் இட் ட்ரேசஸ். ஸோ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸில் கட் ஆகுதோ அத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம எக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்க்கும் போது இந்த கர்வ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸில் கட் ஆகிருக்கு. இது நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து நம்மளோட ஒய் ஆக்சஸ். ஸோ 1, 2, 3. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும், 3 வந்து வரும். அப்போது 3 வரும்போது இட் இஸ் அ கியூபிக் பாலினாமியல், தட் இஸ் எக்ஸ் கியூபில் வந்து வரும். அப்படி வரும்போது இட் இஸ் அ கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 47 வந்து பார்க்கலாம். த ரோலர் கோஸ்டர் ஆர் ரெப்ரசன்டட் பை த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இது வந்து கிளியராக இல்லை, ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். விச் ரோலர் கோஸ்டர் ஹேஸ் மோர் தேன் 3 டிஸ்டிங்க்ட் ஜீரோஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என்ன டைப் ஆஃப் பாலினாமியல், அதே மாதிரி இந்த மாதிரி 3 டிஸ்டிங்க் ஜீரோஸ், இந்த மாதிரி மோர் தேன் 3 டிஸ்டிங்க் ஜீரோஸ், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இதில் வந்து இந்த கர்வ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிராஃபில் இந்த லைனோ கர்வோ வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸில் கட் ஆகுதோ அத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் ஏ வந்து பார்க்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து கட் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன இருக்கும், 1 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், 1, 0 வந்து இருக்கும். ஸோ இதில் பார்க்கும் போது எக்ஸ் ஆக்சஸில் வந்து 1 தான் வந்து வருது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சியில் பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3. ஸோ இங்கே 3 ஜீரோஸ் வந்து வரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ரோலர் கோஸ்டர் ஹேஸ் மோர் தேன் 3 டிஸ்டிங்க்ட் ஜீரோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3 வருது. ஸோ இதுவும் இல்லை, 4th ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 4th ஆப்ஷன் பார்க்கும் போது 1, 2, 3 & 4. ஸோ மோர் தேன் 3 கேட்குறாங்க. ஸோ மோர் தேன் 3 டிஸ்டிங்க் ஜீரோஸ்னால் இது வந்து 4 ஜீரோஸ் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 48. இஃப் த ரோலர் கோஸ்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த கியூபிக் பாலினாமியல் T of x is equal to px cube plus qx square plus rx plus s, then which of the following is always true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கியூபிக் பாலினாமியலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது இந்த கொடுத்துருக்க கண்டிஷனில் எது வந்து எப்பவுமே
வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்க்கும் போது இந்த சம் நம்பர் 48ல் எஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ, ஆர் வந்து எங்கே வருது, இங்கே ஜீரோ வருது. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னாலும் எதுவும் மாறப்போகிறதில்ல. ஆனால் இப்போ இங்கே இந்த கண்டிஷன் பி வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த எக்ஸ் கியூப் வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிடும் போது அப்போ வந்து நம்ம இது கியூபிக் பாலினாமியலாக இருக்காது, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலாக மாறிடும். ஏன்னா கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் எஸ்ன்னு வந்துடும், இது மட்டும் வந்துடும். ஸோ அப்போ வந்து எந்த கண்டிஷன் வந்து எப்பவுமே ட்ரூவாக இருக்கணும், P இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா P வேல்யூ எப்பவுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கியூபிக் பாலினாமியலாக இருக்கணும் அப்படின்னா P வேல்யூ எப்பவுமே வந்து அபவ் ஜீரோ வேல்யூஸ் தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து எப்பவுமே ட்ரூவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 49, இஃப் த பாத் ட்ரேஸ்டு பை த ரோலர் கோஸ்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த அபவ் கிராஃப் ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து இதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்க்கணும் எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட் வந்து கட் ஆகுது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இந்த பாயிண்ட் இந்த லைன். ஸோ அப்போ வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கட் ஆகுது, ஒன் இங்கே, டூ இங்கே, த்ரீ. ஸோ த்ரீ பாயிண்ட்ஸ் கட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து சம் நம்பர் 50 வந்து பார்க்கலாம். இஃப் த பாத் ட்ரேஸ்டு பை த ரோலர் கோஸ்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த அபவ் கிராஃப் ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ், ஃபைண்ட் இட்ஸ் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபைண்ட் இட்ஸ் ஜீரோஸ் இந்த ஜீரோ சம்மந்தமாக வந்து கிராஃபில் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாவே வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸை தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு, இங்கே எத்தனை என்னென்ன ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி பார்ப்போம், ஜீரோஸ் எத்தனை எப்படின்னு கண்டுபிடிப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் எந்த கர்வில் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெல்லாம் பாயிண்ட் கட் ஆகுதோ அதெல்லாம் தான் வந்து நம்ம ஜீரோஸ்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் ஒன் வந்து இருக்குது, இங்கே வந்து டூ இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் இட் ஜீரோஸ் கேட்குறாங்க. எத்தனை ஜீரோஸ்னு கேட்கல, என்னென்ன ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன், டூ. கிராஃபில் கர்வ் வந்து எந்த இடத்துலலாம் கட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸ்லன்னு பார்த்தா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதணும். அப்போ வந்து ஆப்ஷனில் பாருங்கள், மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன், டூ இருக்கணும். மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன், டூ, தட் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி டூ வந்து ரொம்ப ஈஸி, ஈஸியாக வந்து கிராஃப் வச்சே வந்து நம்ம ப்ளாட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவோட சாம்பிள் பேப்பர், மேக்ஸ் பேசிக் பேப்பர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாம்பிள் பேப்பர் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.